வணக்கம் விவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வாரிசு புருஷர் யார், அவரை நாம் ஏன் வணங்க வேண்டும், அவர் எப்படி உருவானார் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சிவபெருமானிடம் அண்டகாசுரனின் அரக்கம் அரக்கன் கடும் தவம் புரிந்து தன்னை யாரும் வெல்ல முடியாத வரத்தினை பெற்றான். அந்த வரத்தின் பலனால் அனைவரையும் துன்பப்படுத்தி வந்தான். இதனை கண்டு கோபம் கொண்ட சிவபெருமான் அவனிடம் போர் புரிந்தார். அந்த போரின் போது சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வியர்வை துளிகள் பூமியில் விழுகின்றன. அந்த வியர்வை துளியிலிருந்து ஒரு பூதம் உருவாகிறது. அந்த பூதம் கடும் பசியினால் அண்டகாசுரனையே விழுங்கி விடுகிறது. அந்த பூதத்திற்கு அப்போதும் பசி தீரவில்லை, பூமியில் உள்ள அனைத்தையும் உண்ண ஆரம்பிக்கிறது. இதனை கண்ட பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள், தேவர்கள் அனைவரும் அதனை கீழே தள்ளி அதன் மேலே ஏறி அமர்ந்து விடுகின்றனர். கடும் பசியிலிருந்த பூதம் பிரம்மாவிடம் தன் பசியை தீர்க்குமாறு முறையிட்டது. பிரம்மா அதற்கு, உன்னை உன் பசியை தீர்க்க இந்த பூமியில் செய்யப்படும் அனைத்து பூஜைகளிலும் நீ முக்கிய பங்கு வகிப்பாய். அவர்கள் உன்னை வணங்குவார்கள். அவர்கள் உனக்கு செய்யும் நைவேத்தியங்கள் உன் பசியை தீர்க்கும் என்றார். அந்த பூதம்தான் வாஸ்து பகவானாக உருவானது. வாஸ்து பகவான் உருவானது தீயவைகளை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அதுவும் சிவபெருமானின் நெற்றியிலிருந்து உருவான பூதம் வாஸ்து பகவான். அவருக்கு சர்வ வல்லமையும் உண்டு, நன்மை நிறைய செய்வார். அவரை வணங்குவதால் நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும், சந்தோஷமாக வாழலாம். அவரை இப்போ எப்படி வணங்க வேண்டும், எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வாஸ்து பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கின பிறகு தான் வாஸ்து பகவானுக்கு பூஜை செய்ய வேணும். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.